நம்ம இன்றைக்கி வந்து சாகித்ய தர்ப்பணத்தோட ஃபிஃப்த்து செக்ஷன் படிக்க போகிறோம் இதில் வந்து பஞ்சம பரிச்சேதம் வந்து வஞ்சனா பற்றி டீலாகுது ஜென்ரலாக லோக்கத்தில் மூணு டைப் ஆஃப் விறத்திகள் வந்து யூஸ் பண்ணுறா ஒன்று அபிதா இன்னொன்று லக்ஷனா இன்னொன்று வஞ்சனா அபிதா அபிதா விருத்தி அபிதா விருத்தி அதுதான் அபிதாங்கிறது அந்த வியாபாரம் அது மூலமாக கிடைக்கிற அர்த்தம் தான் வந்து நமக்கு அர்த்தம் லக்ஷணாங்கிறது ஒரு வியாபாரம் அது மூலமாக கிடைக்கிற அர்த்தம் வந்து நமக்கு லக்ஷியார்த்தம் வியஞ்சனாங்கிறது ஒரு வியாபாரம் அது மூலமாக கிடைக்கிற விருத்தி வந்து வெங்கயார்த்தம் இதை வந்து நான் பிரதாப் தினியம் எடுக்கும்போதே இதை பற்றி நான் நிறைய இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன் அபிதா லக்ஷணா வெஞ்சனாவை பற்றி இப்போ வந்து இந்த சாப்டரில் வந்து இன் பர்டிகுலர் வெஞ்சனா விற்த்தியை பற்றி அவர் டீல் பண்ணுறார் விஸ்வநாத கவி யோ அர்த்த சஹ்தயஸ்லாஹிய காவ்யாத்மா இது வியவஸ்திதா வாச்சிய பிரதீயமானாக்கியோ தஸ்ய பேதோ உபௌ ஸ்மிருதோ இந்த ஸ்லோகம் வந்து லோகத்திலேருந்து எடுத்திருக்கிற ஸ்லோகம் இந்த அதாவது வாச்சியார்த்தம்ங்கிறது இந்த பதத்துக்கு இந்த அர்த்தம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நின்றுரும் லக்ஷணார்த்தம்ங்கிறது லட்சியார்த்தம்ங்கிறது அந்த பதத்தில் அந்த ரெண்டு வேர்டுக்கு வந்து இப்போ கங்காயாம் கோஷங்கிற இடத்துல அந்த கங்கையில் கோஷ கோஷம் அப்படிங்கிறதுக்கு பிரசக்தியே இல்லை முக்கிய அர்த்தத்துக்கு ஒரு பாதம் இருக்குது அது மூலமாக வர அர்த்தம் வந்து லக்ஷியார்த்தம் சரியா இப்போ இந்த ரெண்டுத்தை விட்டுட்டு இந்த வெங்கியார்த்தங்கிறது என்ன அது எப்படிப்பட்டது அப்படின்னா யஹ அர்த்த ஸ்லாக்யா எந்த ஒரு அர்த்தமானது யோ அர்த்த அப்படிங்கிறது இந்த இடத்துல வெங்கியார்த்தம் அந்த வெங்கயார்த்தம்ங்கிறது என்னது வாச்சியார்த்தேன்னு பின்னம் வாச்சியார்த்தம் ஒன்று சொல்கிறது அதுலேருந்து டோட்டலா நமக்கு இன்னொரு அர்த்தம் புலப்பட்டதுன்னா அது வெங்கியார்த்தம்னு சாகித்யம் அலங் ஆலங்காரிக்கா ஒத்துக்கிறா எந்த ஒரு அர்த்தமானது சஹ்ருதய ஸ்லாகியகா சஹிருதயா அப்படின்னாலே யா யார் ஒருத்தருக்கு காவியம் நாட்டகம் அதுல படிக்கணும் அதுலேருந்து ஒரு அபிருச்சி வரணுங்கிற ஒரு எண்ணம் யாருக்கு இருக்கோ அவாதான் சஹ்ருதயா அந்த சகிருதயி ஸ்லாகிய அர்த்தம் அந்த சஹிருதையாளால் ரொம்ப பிரைஸ் பண்ணப்பட்ட ஒரு அர்த்தமானது காவ்யாத்மா இது வியவஸ்திதா அதை தான் காவியத்துக்கு ஆத்மாவாக சொல்கிறா வாச்சிய பிரதீயமானாக்கியோ தஸ்ய பேதோ உபௌ ஸ்மிருதோ வாச்சியார்த்தம் அப்போ வாச்சிய பிரதீயமானாக்கியோன்னு ரெண்டு பேதம் வந்து காவியத்துக்கு ஆத்மாவா அப்படின்னா இல்லை வாச்சியார்த்தங்கிறது காவியத்துக்கு ஆத்மா இல்லை வெங்கியார்த்தம்ங்கிறது தான் காவியத்துக்கு ஆத்மா சப்தார்த்த சரீரம் காவியம் இது காவியங்கிறது என்ன அப்படின்னா சப்தத்தையும் அர்த்தத்தையும் தன்னுடைய சரீரமாக வச்சுட்டு இருக்கிறது தான் காவியம் அப்படின்னு சொல்கிறான் சரியா இப்போ சப்தத்தையும் அர்த்தத்தையும் காவியத்துக்கு சரீரமாக சொல்லியிருக்கா அப்படின்னா அந்த சரீரத்தை தவிர ஆத்மாங்கிறது ஒன்று இருக்குங்கிறது இதுலேருந்தே தெரியிறது இல்லையா அந்த இருந்தால் இருந்தாதான் அந்த பொயட்ரிக்கு லைஃப் அந்த ஆத்மாங்கிறது இல்லை அப்படின்னா நம்ம வந்து ருத்ரத்திலே படிச்சிருக்கோம் எப்படி வந்து அலங்காரங்கள் வந்து ஆபரணங்கள் எப்படி ஒரு சரீரத்துக்கு இதெல்லாம் ஆபரணமாக இருக்குது இதெல்லாம் ஒன்று ஒன்றா இருக்க ரீதிகள் விற்த்திகள் அந்த மாதிரி விதமாக நம்ம அந்த காவிய பிரகரணமோட இன்ட்ரடக்ஷனில் படிச்சிருக்கோம் அதே மாதிரி அந்த இந்த காவியம்ங்கிறது ஒரு சரீரம் அதுக்கு பலவிதமான அலங்காரங்கள் ஆலங்காரிக்காலால் பண்ணப்படுறது பட் அதுக்கு அந்த ஆத்மாங்கிறது ஒன்று இருக்குல்ல அந்த ஆத்மாங்கிறது தான் அந்த வெங்கியார்த்தம்னு சொல்கிறான் புரியுறதா ஸோ இங்கே சப்தார்த்த சரீரம் காவியம் அப்படின்னு சொல்லிட்டு சப்தமும் அர்த்தமும் சரீரத்து காவியத்துக்கு ஷரீரம்னா அந்த ஷரீரத்தை தவிர ஆத்மாங்கிறது ஒன்று இருக்கணும் இல்லையா அந்த ஆத்மாங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் வெங்கியார்த்தம் காவியத்துக்கு புரியுதா இப்போ அர்த்தம் அப்படிங்கிறது எந்த ஒரு இந்த அர்த்தம் ஒரு ஒரு பதத்துக்கு ஒரு அர்த்தம்ங்கிறது ரெண்டு விதமா பிரிக்கிறான் சரியா இப்போ வந்து சப்தம் எப்படி வந்து எப்படி வந்து சரீரத்துக்கு எல்லாராலையும் புரிஞ்சிக்கக்கூடிய அதாவது பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஒத்த வந்து ஸ்தூலனமா இருக்கானா ஒத்த வந்து ஒல்லியா இருக்கானா குண்டா இருக்கானாங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அந்த பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் சப்தங்கள் அதுக்குள்ள நம்ம அர்த்தம்ங்கிறது என்னது அப்படின்னா அர்த்த அர்த்தங்கிறது எல்லாராலையும் அறியக்கூடியது இல்லை அப்படி இருக்கிற அந்த சப்தத்துக்கு பின்னமா இருக்கிற அந்த அர்த்தமானது ரெண்டா பெரியிறது இந்த வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம் வெங்கியார்த்தம் இதெல்லாம் விட்டுட்டோம் அந்த அர்த்தம்ங்கிறது ரெண்டு விதமா பிரியறது எப்படி ரெண்டு விதமா பிரியறது அப்படின்னா ஒரு அர்த்தமானது சஹ சகிருதயலால ஸ்லாதனீயா அர்த்தம் அது ஒரு அர்த்தம் இன்னொன்று வந்து சஹிருதயா வந்து அந்த அர்த்தத்தை வந்து பெருசாக வந்து ஒத்துக்கிறது இல்லை அது அதனால் அது வந்து அந்த அர்த்தம் நல்ல அர்த்தம் கெட்ட அர்த்தங்கிறது கிடையாது ரெண்டு விதமா ஒரு சப்தத்துக்கு அர்த்தம்ங்கிறது புலப்படுறது ஒரு அர்த்தம்ங்கிறது சஹிருதையாளால ரொம்ப பிரைஸ் பண்ணப்படுற அர்த்தம் ஒன்று இன்னொன்று வந்து சஹிருதையாக அதை ரொம்ப ஓஹோன்னு கண்டு கன்சிடர் பண்ணலை சரியா ஸோ அந்த அந்த சாதாரணமாக ஒரு அர்த்தம் இருக்கு பேர் அந்த அர்த்தம்தான் காவியத்துக்கு சரீரம் அந்த விசேஷமாக ஒரு அர்த்தம் சொல்கிறோம் பேர் எது சஹிருதயால ஒத்துக்கப்படுறது அந்த விசேஷ அர்த்தங்கிறது காவியத்துக்கு ஆத்மா இந்த காவியத்துக்கு ஆத்மாவாக ஒத்து கொண்டிருக்கின்ற இந்த விசேஷார்த்தம் அதாவது இந்த வெங்கியார்த்தம்ங்கிறது ந சர்வஜன சம்வேத்யா அது வந்து எல்லாராலையும் கூடியதா அப்படின்னா இல்லை அது புரிஞ்சுக்கிறதுக்குன்னு நமக்கு ஒரு அறிவு வேணுங்கிறார் அதுதான் சஹிருதயாங்கிறார் அப்புறம் மேலும் அர்த்தங்கள் இருப்பவைகள் எல்லாமே காவியமா இல்லை இப்போ லௌகிகமாக நம்ம வந்து அங்கே போ இங்கே போ இது எழுதுங்கிறோம் உடனே அது காவியமாக அர் அர்த்தத்தோட தான் இருக்குது அங்கே போங்கிறது அங்கே நீ போற இங்கே உட்காந்துக்குங்கிறது இங்கே உட்காந்துக்கிற இது வந்து லௌகிக விவகாரம் அதே மாதிரி வேதத்தில் பார்த்தேன்னா தர்ம சாஸ்திரத்தில் இதை செய்யு சத்தியம் வத தர்மம் சர அதுலையும் அர்த்தம் இருக்கு அந்த அர்த்தங்கள் எல்லாமே காவியமாயிடுமா ஆயிடுமா இல்லை அதுல ஒரு சமத்காரம் இருக்கணும் அதுதான் யக அர்த்தம் சஹிரதாய ஸ்லாக்யா சேவ ஏவ காவியசிய ஆத்மா பதி ஸோ இதனால் எந்த அதாவது பொயட்ஸோட அவளுடைய வேர்ட்ஸில் எப்படி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அழகு காவியத்துக்கு அ அழகு கொடுக்கக்கூடிய சகிருதையாளால் அங்கீகாரம் பண்ணப்படுற ஒரு அர்த்தம் எது அப்படின்னா அதான் பிரத்தியமான அர்த்தம் பிரத்திய மானார்த்தம் இஸ் ஈக்குவல் டு வியங்கார்த்தம் அந்த வெங்கியார்த்தம் தான் ஆத்மா காவ்யம் இது வந்து ஸ்காலர்ஸால் ஒத்துக்கொள்ளப்பட்டது ஆனால் இந்த கான்டெக்டில் என்ன ஆறுது அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுறா இந்த வாச்சியார்த்தமே தான் வெங்கியார்த்தம்னு கன்ஃபியூஸ் பண்ணின்றான் இந்த வாச்சியார்த்தமும் வெங்கியார்த்தமும் வேற வேற கிடையாது ஏன்னா சகிருதையாலா இல்லாதவாளுக்கு அசகுதையா இருக்கா பர் அவளுக்கு வந்து இந்த இதில் இதோட இந்த வாச்சியார்த்தத்தில் இருக்கிற அழகும் வெங்கியார்த்தத்தில் இருக்கிற அழகுக்கும் அவளுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியல இந்த வாச்சியார்த்தத்துலேருந்து எனக்கு ஒன்றும் புதுசாக வெங்கயார்த்தம் ஒன்றுமே தெரியலையே ஸோ அதனால வெங்கயார்த்தம்ங்கிறது இட் டசன்ட் ஈவன் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருக்காள் அவள் எப்படி இருக்கா அப்படின்னா எப்படி வந்து சார்வாக்கன் வந்து ஹீ டசண்ட் அக்செப்ட் அண்ட் ஆத்மா தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஷரீராக அந்த மாதிரி ஈவா வந்து இந்த வாச்சியார்த்தன்னு வாச்சியார்த்தாத்து பின்னக அந்நதர்த்தம் உன்னூறு அந்யோ அர்த்த வெங்கியார்த்தம்ங்கிறது இல்ல அப்படின்னு இந்த அசஹருதையா சஹிருதயாளா இல்லாதவா சொல்றான் சோ இததான் துனியாலோகம் ஸ்லோகத்துல யோ அர்த்த எந்த ஒரு அர்த்தமானது சஹ்ருதய ஸ்லாகியா சஹிருதயால ரொம்ப பிரைஸ் பண்ணப்படுறதோ சஹேவ வெங்கயார்த்த காவியசிய ஆத்மா இது வியவஸ்தா அந்த வெங்கியார்த்தமே தான் காவியத்துக்கு ஆத்மான்னு சொல்றான் இந்த வாச்ச பிரியமான வு அத்தீயமான காவியஸ் ஆத்மா இது ஜாத்தவியா இதுதான் காவ்யத்துக்கு ஆத்மா அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் சரியா இதை எல்லாமே யாரால் ஒப்புக்கொள்ளப்பட்டது அப்படின்னா சஹிருதயால ஒப்புக்கொள்ளப்பட்டது இது வந்து இப்போ நான் சொன்னது வந்து யோ அர்த்த சஹிருதய ஸ்லாக்யா அப்படிங்கிறது துனியா லோக்கத்துலேருந்து எடுத்த ஸ்லோகம் அதில் கீழே வந்து லோச்சனமில் சப்தார்த்த சரீரம் காவியம் இது எத்து உக் உத்தம் தத்து சரீர கிரகணமேவ கேனச்சித்து ஆத்மனா தத் அனுப்பிரகா பிராணகேன பாவியம் ஏவ ஒரு பேசேஜ் கொடுத்துருக்கார் இதுக்கு எக்ஸ்ப்ளனேட்டரியாக அதை தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு தமிழில் சொன்னேன் ஸோ இப்போ வந்து விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபிஃப்த்து சாப்டர் ஆஃப் சாகித்ய தர்ப்பணத்தில் வியஞ்சனாங்கிற ஒரு வியாபாரம் தேவையா அப்படின்னு தான் டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறது அபிதா விற்திகள் வந்து அபிதா தாத்பரியம் லக்ஷணா இந்த மாதிரி நிறைய விற்திகள் வந்து இருக்குது இதை தவிர நாலாவதா ஒரு விருத்தியை வந்து நம்ம ஒத்துண்டு தான் ஆனும் ஏன் அப்படின்னா இந்த அபிதா வியாபாரமோ லக்ஷணா வியாபாரமோ தாத்பரியமோ அதனுடைய காரியத்தை முடிச்சிடும் இந்த இந்த அஸ்மத் அஸ்மாத் பதாத்து அயமர்த்தக போத்தவியா அப்படின்னு ஒரு சங்கேதிதார்த்தத்தோடு அபிதா வந்து முடிச்சிடும் அந்த அந்த பதங்களுக்கு அர்த்தம்ங்கிறது ஒன்று சொல்லி அதை அதை முடிச்சிடும் எங்க அந்த பதங்களுக்கு நடுவில் ஒரு யோக்கியதா இல்லையோ அப்போ அதனுடைய வியாபாரத்தை கொண்டு வரும் இந்த மாதிரி மூணு விதமான விற்த்திகளும் தன்னுடைய காரியங்களை கரெக்டாக செஞ்சிடும் அதுக்கு மேல செய்யறதுக்கு அந்த விருத்திகளுக்கு சாமர்த்தியம் இல்லாம எப்போ அது அந்த விருத்திகள் விரமந்தி எப்போ வந்து விசிராந்தி அடைஞ்சிடுறதோ அப்போ நம்ம நாலாவதா வெஞ்சனா அப்படிங்கிற ஒரு வியாபாரத்தை ஒத்துண்டானோ ஏன் ஒத்துண்டானோ அப்படின்னா அந்த வெஞ்சனாங்கிற ஒரு வியாபாரம்தான் ரசத்தை கொடுக்கக்கூடியது கூடியது ரசத்தோட பிரதீத்தி வந்து எது மூலமா நமக்கு கிடைக்கும்னா வெஞ்சனாங்கிறது தான் இந்த வெஞ்சனா வியாபாரத்தினால நமக்கு வெங்கியார்த்தங்கிறது ஒன்று கிடைக்கும் அந்த வெங்கியார்த்தங்கிறது என்ன அப்படின்னா எப் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் இதுல பிரதாபுரத்திரியத்துல எங்க அந்த வெங்கியார்த்தம் வசத்தியா இருக்கோ அது துவனி அந்த வெங்கயார்த்தம் எப்போ இருக்கோ அதாவது வாட்சியார்த்தம் வெங்கியார்த்தம் ரெண்டும் சமானமாக அழகா இருந்துவிட்டோ அது குணிபூத்த வெங்கியம் எங்கே அந்த வெங்கியார்த்தத்தை விட அந்த வாச்சியார்த்தம் நன்னா இருந்துடுத்து அப்படின்னா அது வந்து அதமகாவியம் இதனால் எல்லா எங்கே வந்து வெங்கியார்த்தங்கள் வந்து எந்த ஸ்லோகங்களில் மட்டமாக இருக்கோ அந்த இதெல்லாம் காவியம்னா அந்த ஸ்லோகங்கள்லாம் நன்னாவே இருக்காதுங்கிறது கிடையாது சஹிருதையாளால் அவைகளை அதமகாவியம் லிஸ்ட்ல தான் அவளால் போடப்பட்டவன இந்த ரசாதீனாம் பிரதீத்தில்தான் இந்த துவனியை வந்து எப்போ இந்த வெங்கியார்த்தமானது எப்போது மேலோங்கி இருக்கோ அது துவனி அந்த துவனிங்கிறது தான் அலங்கார துவனி ரசத்வனி அதில் அந்த துவனிகளிலே ரொம்ப வசதி எது அப்படின்னா ரசத்வனி ஸோ இந்த ரசத்தினுடைய பிரதீதி நமக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நமக்கு இந்த வெஞ்சனா வியாபாரம்ங்கிறது தேவை இந்த வியங்கயார்த்தம்ங்கிறது நமக்கு தேவை இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் சொல்கிறார் பஞ்சம பரிச்சேதக அம் அபினவா வியஞ்சனா நாம விறத்தி இது உச்சத்தை ஸோ இப்போ வந்து அபினவா புதிதாக வஞ்சனா நாம வஞ்சனா என்று பெயருள்ள விறத்தி உச்சதே விறத்தியான சொல்லப்படுகிறது எப்படி அந்த விற்பி அப்படின்னா விறத்தீனாம் விசிராந்தே அபிதா தாற்ப லட்சணாக்கியானாம் அங்கீகாரியா ாம் விஷராந்தேகே அப்படி அண்மையும் அதுக்கு அபிதா அபிதா வியாபாரம் தாத்பரியம் லக்ஷணா இந்த மாதிரி ஆக்கியானாம் பெயருள்ள விறத்தினாம் விற்த்திகளினுடைய விசராந்தேகே விசராந்தேக விரத வியாபார அதுக்கு அந்த அந்த அபிதா வியாபாரம்ங்கிறது இதனுடைய அர்த்தம் இது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டும் வாச்சியார்த்தத்தை கொடுத்துட்டும் அதனோட வேலை வந்து ஓவராகிடுறது அதுக்கு மேலே அந்த அபிதா வியாபாரத்தால் எதுவுமே கொடுக்க முடியாது தாத்பரியது இந்த ஆகாங்ஷா யோகியதா சந்நிதின்னு நான் பின்னாடி சொல்ல போகிறேன் அது மூலமாக அந்த 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 ரெண்டு வேர்டுக்கும் உள்ள சம்பந்தத்தை சொல்கிறது தாத்பரியம் லக்ஷணாங்கிறது எப்போ வந்து ரெண்டு வேர்டுக்கு வந்து அந்த யோக்கியதா அப்படிங்கிறது சூட்டாலேயோ அப்போ அதை முக்கியார்த்தத்து பாதம் வந்து லக்ஷணாங்கிற ஒரு வியாபிய வியாபாரம் மூலமா நமக்கு லக்ஷியார்த்தம்ங்கிறது ஒன்று கிடைக்கிறது இந்த மாதிரி இந்த மூணு விருத்திகளுமே இந்த மாதிரி அர்த்தங்களை கொடுத்து விட்டு விசிராந்தி அடைஞ்சுடுறது விரதா வியாபார பவதி அதுக்கப்புறம் ரசாதீனாம் போதே ரசங்களை ரசங்களுக்கு ரசங்களினுடைய போதத்திற்காக போதத்தில் ரசங்களுடைய அங்கீகாரியா நாலாவதா நம்ம ஒரு விருத்தியானது நம்ம ஒத்துக்கொள்ளணும் அது எது அதுனா அதுதான் வியாபாரம் விற்தீனாம் விசிராந்தேகே அபிதா தாத்பரிய லட்சணாக்கியானாம் அங்கீகாரியா துர்யா விர்த்திஹி போதே ரசாதீனாம் அபிதா தாத்பரிய லட்சணாக்கியானாம் விறத்தீனாம் விசிராந்தே ரசாதீனாம் போதே துர்யா விற்பி அங்கீகாரியா இதுதான் அதனுடைய அன்வயம் ஐ திங்க் த ஸ்லோகம் இஸ்ட் க்ளியர் நௌ இப்போ வந்து என்ன விஷயம் அப்படின்னா சிலது வந்து விஸ்வநாதரை ஆக்ஷேபம் முன்னிப்பார் சிலது வந்து பூர்வபக்ஷி அவ வந்து இந்த மீமாம்சாக்காரா இதை சொல்கிறா நையாய்கா இதை சொல்கிறான்னு அந்த பூர்வ பட்சியோட கொஸ்டினை போடாமல் அவளை ரெஃப்யூட் பண்ணுற மாதிரி விஸ்வநாதரோடைய ஆன்சர் வரும் இதுதான் இதனுடைய ஃபார்மேட் ஸோ இப்போ வந்து அடுத்தது என்ன கொஸ்டின் வருது அப்படின்னா இந்த வெங்கியார்த்தம் இப்போ முதல்ல இவர் சொல்லிட்டார் இந்த விற்திகள்லாம் தன்னோட வியாபாரத்தை முடிச்சுட்டும் விஸ்ராந்தி அடையிறது அதனால இந்த ரசத்தினுடைய பிரதீதிக்கு நான் வெங்கயார்த்தம்ங்கிறது ஒன்று தான் ஆனோம் அப்படின்னுட்டும் இந்த இந்த வெங்கியார்த்தம்ங்கிறது ஒன்று ஒத்துக்கவே வேண்டாம் அபிதாவே இருக்கட்டும் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல அவா அவ சொல்றதுக்கு முன்னாடி இவர் தன்னுடைய அஹ் விஷயத்த சொல்றார் அபிதாங்கிறது தன்னுடைய சங்கேதிதார்த்தம் அஸ்மாத் பதாத்து அயமர்த்தா போத்தவியா இது ஈஸ்வர சங்கேதா சக்தி அப்படின்னு ஒத்துக்கிறா இந்த இந்த பதத்திலேருந்து இந்த அர்த்தம்ங்கிறது தான் உங்களுக்கு சங்கேதம்ங்கிறது அந்த சங்கேதம் அந்த சங்கேத்தித்த அபிதாங்கிற வியாபாரம் க கௌஹு அப்படின்னா பசு ஆனைய அப்படின்னா கொண்டு வா அப்படிங்கிற ஒரு இந்த பதத்துக்கு இந்த அர்த்தங்கிறத சொல்லிவிட்டு அதனோட வியாபாரம் ஓவராயிடும் பியாண்ட் தட் அபிதாவால் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ஒற்ற வந்து ஒரு டெக்ஸ்ட் படிக்கிறான் அப்படின்னா இந்த பதத்துக்கு இது அர்த்தம் இந்த பதத்துக்கு இது அர்த்தம் இது பதம் இந்த அபிதா வியாபாரம் மூலமாக இந்த வாத்யார்த்தம்ங்கிறது உனக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு விரமந்தி அதுக்கப்புறம் ஆனால் இந்த அபிதா வியாபாரத்தை வச்சுண்டு நான் வந்து துவனி அலங்காரம் ரசம் எல்லாத்தையும் நான் வந்து சொல்லிக்கிறேன் அப்படின்னா அது முடியாது ஏன் அப்படின்னா ரசம்ங்கிறது சங்கேதிதம் கிடையாது இந்த ப இந்த இந்த பதத்தை யூஸ் பண்ணேன்னா இந்த இந்த ரசம் வரும் இத சொல்லிட்டோம்னா இந்த ரசப்பிரதீத்தி வரும் அப்படின்னு நீ அபிதா வியாபாரத்துக்கு சொல்ற மாதிரி சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இங்க ரசசிய வாச்சியத்துவே ரசம் வந்து நான் வாச்சியமா சொல்றேன் ரசத்தை அப்படின்னு சொல்லும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னா அப்படின்னா அது வந்து ரெண்டு விதமா சொல்லலாம் ஒண்ணு வந்து ரசத்தை ஸ்வசப்துவாரா இன்னொன்று விபாவாதி சப்தத்வாரான்னு சரியா இப்போ வந்து விபாவம் விபாவ அனுபாவ விபிச்சாரி சம்யோகா டிரச நிஷ்பத்தின்னு இருக்கு இல்லையா இப்போ வந்து விபாவங்களுக்கு அனுபவங்களுக்கு அந்த ஒரு பொயிட்ரியில இந்த இந்த வார்த்தைகளால்தான் நான் அங்க விபாவங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம் இது இந்த ஒரு நாயகன் நாயிகா பேசின்னு இருக்கா அப்படின்னா அது வந்து ஆலம்பரம் விபாவம் அங்கே வந்து இப்போ வாட்டிக்காயம் உபவிஷதா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவ ரெண்டு பேரும் ஒரு வாட்டிக்கையில் உட்கார்ந்துருக்கா அது வந்து உத்தீபன விபாவம்னு சொல்றோம் இது எல்லாமே உனக்கு வாச்சியார்த்தம் தானப்பா அப்போ வாச்சியார்த்தம் மூலமாவே அந்த வாச்சியார்த்தம் எது மூலமாக வருது அபிதா மூலமாக வருது ஸோ அந்த விபாவாதி எல்லாமே வந்து அபிதானம் தானே அந்த அபிதா வியாபாரம் மூலமாவே நான் ரசத்தை வந்து சொல்லிடுறேனே அப்படின்னா முடியாது ஏன் அப்படின்னா இப்போ வந்து விபாவம் அனுபவம் சுபாவம் அந்த வெபிச்சாரி பாவ ரச வெபிச்சாரி சம்யோகாத் ரச நிஷ்பத்திங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒருத்தருக்கு அசூயான்னு இருக்குன்னு வச்சுக்கோ ஏன் எனக்கு கோபம் வருது அப்படின்னு ஒரு 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 ஆக்டர் வந்து ஸ்டேஜில் வந்து சொன்னால் நமக்கு ரசானுபூதி வரப்போகுதா வரவே வராது அதை வந்து அவ எனாக்ட் பண்ணாதானே வரும் ஸோ அதை வாச்சியமாக அவள் சொல்லிட்டா அப்படின்னா அங்கே ஒன்றும் ரசப்பிரதீதி வராது அபிதா வியாபாரம் மூலமாக அதை பண்ண முடியாதுன்னு ரெஃப்யூட் பண்ணுறார் அப்புறம் இன்னொன்று வந்து ஸ்வசப்தேன ஸ்வசப்தேன அப்படின்னா எங்கு இப்ப வந்து இந்த இந்த ஸ்லோகத்துல வந்து நான் ரசத்வனி சொல்ல போறேன் அப்படிங்கிறதுனால எங்கு ரசம்னு ஒரு சப்தத்தை நான் வந்து சொல்ல சொன்னேனோ உடனே எனக்கு ரசப்பிரதீத்தி வந்துடும் அப்படின்னா வராது சிருங்காரம் அப்படின்னு ஒரு பதம் போடுறேன்னா அந்த சிருங்காரங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறதுனால எனக்கு ஸ்ருங்கார ரச பிரதீத்தி வருமா வராது அந்த ரசம்ங்கிற வார்த்தை இருக்கிறதுனால வரப்போகிறது இல்லை அந்த ரசம்ங்கிற வார்த்தை இல்லாததுனாலையும் வரப்போகிறது இல்லை அதுக்கு பியாண்டா ஒரு வெங்கியார்த்தம் மூலமா உனக்கு எங்க அந்த வெங்கியார்த்தம் வசதியா இருக்கோ அங்க ரசத்வனி மூலமா தான் வருமே தவிர உனக்கு ரசப்பிரதீதிங்கிறது ஆர்டினரியா வராது ஸோ அந்த ரசம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றோமோ இல்லையோ ஸ்ருங்காரம் ஹாஸ்யம் கருணம் அப்படின்னா வந்து ரசப்பிரதீதி வரணும் ஒரு அந்த அந்த ஸ்வசப்தேன தன் அந்த சப்தத்தினாலே வந்து உனக்கு ரசப்பிரதீத்தி வரணும்னா இதில் பரதனோட நாட்டிய சாஸ்திரத்தில் ஸ்ருங்காரம் ஹாஸ்யம் கருணம் வீரரத்ரன் நவரசான் போடுறாரு இல்லையா அந்த வார்த்தையை உடனே நமக்கு ஸ்ருங்கார ரசம் வருதானே இல்லையே அதுக்கு உண்டான ஸ்லோகமோ அதுக்கு உண்டான எனாக்டோ நடந்தாதான் வரும் ஸோ இதை அன்வய வெத்திரேக்கமாக எப்படி சொல்லணும் அப்படின்னா எத்தனை ரசாஸ்வாதனம் தத்த ஸ்ருங்காராதி சப்தக வாட்சியா எத்தனை ஸ்ருங்காராதி சப்தகன தத்தரை ந ரசானுபூத்தின்னு நீ ரெண்டுமே சொல்ல முடியாது

தத்திர தத்திர ஸ்ருங்காராதி சப்த வாட்சியக அப்படின்னு நான் ஒரு அன்வயம் சொன்னேன்னு வச்சுக்கோ எங்க எங்கெல்லாம் வந்து ரசம் வந்து எனக்கு பிரதீதி வரணுமோ அங்கெல்லாம் நான் ஸ்ருங்காரம்ங்கிற ஒரு சப்தத்தை சொல்லணும் அப்படின்னு ஒரு அன்வய வியாப்தி சொல்றேன் வெதிரேகமா எப்படி சொல்றேன் எத்தனை ஸ்ருங்காராதி சப்த ந பவதி தத்திர ந ரசானுபூதி அப்படின்னு ஒரு வெதிரேக வியாப்தி சொல்றேன் இது ரெண்டுமே கிடையாது ரெண்டுமே இல்லை என்ன அப்படின்னா ஸ்ருங்காரங்கிற ஒரு பதம் போட்டதுனால அந்த ரச பிரதீதி இல்லை ஸ்ருங்காரம்ங்கிற ஒரு பதத்தை போடாததுனால ாலையும் அந்த ரச ரசப்பிரதீதி வரப்போறது இல்ல ஆக மொத்தம் அது எதனால வரும் அப்படின்னா வெங்கியார்த்தம் மூலமா தான் வரும் அபிதா வியாபாரம் மூலமா எப்படி வந்து வாத்தியார்த்தம் கொடுக்கிறதோ அந்த மாதிரி ஸ்ருங்காரங்கிற ஒரு பதத்திலேருந்து உனக்கு ரசத்தினுடைய பிரதீதி வராது அந்த ஸ்ருங்காரங்கிற ஒரு சப்தத்துக்கு வேணால் உனக்கு அர்த்தம் புரியுமே தவிர ரச பிரதீதி வராது அதே மாதிரி விபாவம் அனுபவம் பாவம் இவைகளுடைய பதங்கள்னால அதனுடைய அர்த்தம் நமக்கு கிடைக்குமே தவிர அது மூலம் நமக்கு ரசானுபூதி வராது ஏன் அப்படின்னா ரசம்ங்கிறது ஸ்வப்பிரகாச ஆனந்த ரூபத்வார் அது வந்து ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிறது ரசம் இதுதான் நெக்ஸ்ட் வர ஒரு லைன்ல ஓகே அபிதாயாக சங்கேத்திதார்த்த மாத்திர போதன விரதாயாக அபிதா வியாபாரத்திற்கு சங்கேதிதார்த்த அதாவது இந்த பதத்திற்கு இந்த அர்த்தம் என்கிற ஒரு சங்கேதத்தை மாத்திரம் போதன விரதாயாக போதன விரதாயாகங்கிறது அந்த அபிதாயாக அப்ஜெக்டிவ் அதை போதித்து அதோடு நிற்கக்கூடிய அந்த அபிதா வியாபாரமானது வஸ்து அலங்காரம் ரசம் ஆதிபதத்தினால பாவங்கள் இவைகள் ரூபமாக உள்ள ஒரு வியங்கார்த்தத்தை போதனை செய்யக்கூடுவது செய்யப்படு செய்யறதுக்கு ந க்ஷமத்துவம் அதற்கு சாமர்த்தியம் இல்லை ரசாதிகி ரசா அப்புறம் ந சங்கேதித ரசிகி ரசிகிச்ச ந சங்கேதித ரசம் முதலியவைகள் சங்கேதிதார்த்தம் கிடையாது சங்கேதிதமான வாச்சியார்த்தத்துக்கு உட்பட்டவை அந்த ரசம்ங்கிறது கிடையாது அந்த ஸ்லோகத்தில் இருக்க அர்த்தத்தை வேணால் நீ அபிதா வியாபாரம் மூலமாக தெரிஞ்சுக்கலாமே தவிர அதில் அதில் அந்த அபிதா வியாபாரம் மூலமாக வர வாச்சியார்த்தத்துலேருந்து உனக்கு ரசப்பிரதீத்தி வருமானால் வராது விபாவாதி அபிதானமேவ தத் தத் அபி அபிதானம் நகி விபாவம் இப்போ சொன்னேனே இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேனே விபாவங்கள் விபாவாதி அப்படிங்கிறதுனால விபாவம் அனுபாவம் வெபிசாரி பாவம் இவைகளினுடைய அபிதானமேவ அபிதானம்னா அதனுடைய அர்த்தம் அங்க சொல்றது பேர் அந்த அபிதா வியாபாரம் மூலமா அதே அபிதானத்து மூலமா நான் வந்து ரசத்தை ரசத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேனே அப்படின்னா நகி கிடையாது ஏன் ஐக்கிய ரூபிய அனங்கீகாராத் இந்த விபாவாதிகளுக்கும் ரசத்துக்கும் இந்த இந்த வாச்சியார்த்தத்தில் நோ அனங் அங்கீகாரம் கிடையாது இதுவும் அதுவும் டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிற சரியா ஸ்வசேன எற்றச்சப்தன அபிதானம் इति பிரத்யுதோஷங்கிறது நான் என்ன சொன்னேன் இது ரசம் இது கருணரசம் இங்க ரசம்ங்கிற ஒரு வார்த்தம் அதுதான் அந்த ஸ்வசப்தம்ங்கிறது அந்த ஸ்வ எங்க எந்த இடத்தில் எத்திரச்ச எந்த இடத்தில் ஸ்வசப்தேன அயம் ஸ்ருங்கார ரசம் அயம் ஹாஸ்யரச அப்படின்னு அந்த சுவசப்தக இதில் அத்தரச வர்த்ததே அங்கிற ரசங்கிறது இருக்குது இப்படி அந்த ஸ்வசப்தேன அபிதானம் அபிதானங்கிறது அந்த அர்த்தத்தை கொடுக்கறது தற்ற பிரத்யுத தோஷ இது வக்ஷாமாக அங்கே நம்ம வந்து தோஷம் தான் சொல்ல சொல்ல முடியும் ந தூ குணம் குணம்ங்கிறது அங்கே அங்கீகாரமே கிடையாது அயம் ஷிருங்கார்த்தி ஸ்வசப்தேன நரசப்பிரதீதி ஏன் க்ித்துரச அயம் இது அபிதானே அப்படி நீதி அயம் ஷாரச அயம் ஆசியரப்படின்ங்கிற வார்த்தைகளினால் அந்தஸ்வேன அந்த ஸ்வத்தத்தினால் அபிதானே அப்படி சொல்லப்பட்டிருந்த பொழுதிலும் நதீதி நதீதினா என்ன நிறைய ரசீதி ஏன் வாட் இஸ் த ரீசன் அப்படின்னா தசியகாச ஆனந்த ரூபத்வாது தஸ்யரச அந்த ரசத்திற்கு பிரகாஷம் அது வந்து அந்த 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 வெங்கியார்த்தம் மூலமாக நமக்கு வந்து எப்போ அந்த வசதியாக இருக்கோ அந்த வெங்கயார்த்தம் அங்கே அந்த துவனி பிரதீதி நமக்கு எப்போ வரும் அப்படின்னா நம்மளும் அதை அனுபவிக்கணும் இல்லையா நமக்குள்ளே இருக்கிற அந்த வாசனா ரூபமாக தானே அந்த பாவங்கள் இருக்குது அவைகள் மேலோங்கி நம்ம ரசப்பிரதீத்தி வருது அதனால் அது ஸ்வயம் பிரகாஷ ரூபத்துவத்தினால இந்த அபிதா வியாபாரம் மூலமாக நீ உனக்கு எப்படி வியாச்சியார்த்தம் கிடைக்கிறதோ அந்த மாதிரி ரசத்தினுடைய பிரதீத்திங்கிறது பிரசக்தியே கிடையாது இங்கே வந்து விஸ்வநாதர் வந்து தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆன் வெங்கியார்த்தம் வெங்கியார்த்தத்தை ஒத்துண்டா தான் நமக்கு ரசப்பிரதீதி வரும் அபிதா வியாபாரம் மூலமாக வெங்கியார்த்தத்தை நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறார் இந்த ஃபஸ்ட்டு நாலஞ்சு சென்டென்ஸில் இப்போ அபிஹித அன்வயவாதி அன்வித அபிதானவாதின்னு ரெண்டு விதமாக இவாக இருக்கா இருக்கா ஓகே இந்த ஜென்ரலாக இப்போ அடுத்தது வந்து அவர் வந்து அன்விதா அபிதானவாதி அவளுடைய அவளால் அங்கீகாரம் பட்ட பண்ணப்பட்ட தாத்பரிய விற்த்தியில உனக்கு வந்து வெங்கியார்த்தத்தை அடக்க முடியாதுங்கிறது நெக்ஸ்ட் சென்டென்ஸு பிஃபோர் கோயிங் இன் டு தட் அபிஹித அன்வயவாதிங்கிறது அவளுடைய மதம்ங்கிறது என்னது அன்வித அபிதானவாதி அவளுடைய மதம்ங்கிறது என்னங்கிறத பார்க்கலாம் நீங்கள் காவிய பிரகாசத்தில் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் ஒரு தூரம் சொல்லிடுறேன் சி வாக்கியார்த்த ஜானஸியை திரைய ஹேத்தவகை உலகத்தை வந்து ஒரு வாக்கியார்த்த ஒரு 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 வாக்கியத்துக்கு வந்து அர்த்தம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு மூணு விஷயங்கள் இருக்கணும் எவைகள் அவைகள் அப்படின்னா ஒன்று ஆகாங்ஷா இன்னொன்று யோக்கியதா இன்னொன்று சந்நிதி ஆகாங்ஷா அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அமாாங் த வேர்ட்ஸ் விதவுட் விச் சென்டென்ஸ் கெனாட் பி மேட் இப்போ வந்து நான் கவுஹு அஸ்வகா மனுஷா கஜஹா அப்படின்னு பாதக மாதிரி ஒரு பத்து வேர்ட்ஸ் சொல்கிறேன்னு வச்சுக்கோ ஐ கெனாட் மேக் அ சென்டென்ஸ் வித் திஸ் தேர் ஷுட் தேர் ஷுட் பி சம் கனெக்ஷன் அந்த கனெக்ஷனுங்கிறது தான் ஆகாங்ஷா நெக்ஸ்ட்டு யோகியதா அப்படிங்கிறது என்னென்னா தேர் ஷுட் பி அ கம்பேட்டபிலிட்டி இப்போ வந்து அக்னினாசின் சத்தின்னு இருக்குது நெருப்புனால தெளிக்கிறேன்னு விட்டு நெருப்பு நெருப்புனால தெளிக்கிறதுங்கிறது பிரசக்தியே கிடையாது ஸோ ரெண்டு வேர்டை வச்சுட்டு நான் ஒரு வாக்கியம் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெண்டு வேர்டுக்கும் தேர் ஷுட் பி எ கம்பேட்டபிலிட்டி அந்த கம்பேட்டபிலிட்டி தான் யோகியதாங்கிறது மூணாவது என்ன அப்படின்னா சந்நிதி சந்நிதினா ப்ராக்சிமிட்டி நான் வந்து காம் அப்படின்னு சொல்கிறேன் பசுவை அப்படிங்கிறேன் நாளைக்கு போயிட்டு ஆனைய அப்படிங்கிறேன்னு வச்சுக்கோ நாளைக்கு வந்து கூட்டணுமாண்ணா என்ன புரிய போகிறது காம் ஒருத்தருக்கு வந்து அர்த்த பிரதீத்தி வரும் நான் சொல்லிவிட்டு ஒரு இடைவெளிக்கு அப்புறம் ஆனையான்னு சொன்னேன்னா அர்த்தம் வந்து அந்த வாக்கிய அர்த்தம்ங்கிறது வராது இதுதான் சந்நிதிங்கிறது கம்பேர் த ப்ராக்சிமிட்டி இன் வேர்ட்ஸ் வந்து சந்நிதி சோ இத பேஸ் பண்ணி தான் பேஸ்ட் ஆன் த்ரீ அதாவது இந்த ஆகாங்ஷா யோகியதா சந்நிதி இருக்கு பாரு இந்த வேர்ட் அந்த வேர்ட்ஸுக்கு வந்து மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் டு ஃபார்ம் அ சென்டென்ஸ் அதுக்கு வந்து இவைகள் வந்து இந்த மூணு வந்து ரொம்ப தேவை இப்போது இவை இந்த மூணை வச்சுட்டு எப்படி ஹவு டு வி டிரைவ் அ சென்டென்ஸு அப்படிங்கிறத பற்றி ரெண்டு பட்சம் இருக்குது ஒரு பட்சம் வந்து அபிஹித அன்வயவாதி பட்சம் இன்னொரு பட்சங்கிறது அன்வித நகா சரியா இந்த அபிஹித அன்வயவாதி அப்படிங்கிறவா யார் அப்படின்னா அவாதான் வந்து பாட்ட மீமாசகா அண்டு நகும் கூட சரியா இப்போ இப்போ இங்க வந்து அபிஹித அன்வயவாதி அப்படின்னா இந்த பதத்தோட அர்த்தம் என்ன முதல்ல பாருங்க அபிஹித அன்வய அப்படின்னா அபிஹிதானாம் அபிஹிதானாம் அப்படின்னா உபஸ்திதானாம் பதானாம் இருக்கக்கூடிய பதங்களுடைய அன்வயக அர்த்தானாம் அன்வயக அர்த்தத்தினுடைய அன்வயம் எதால் வருது அப்படின்னு இந்த குரூப் ஒத்துக்கிறா அப்படின்னா தாற்பரிய விர்த்தியா பவதி அப்படின்னு ஒத்துக்கிறான் சரியா இந்த அபிஹித அன்வயவாதி மதத்தில் அபிதா தாற்பயம் லக்ஷணா இது மூணு இருக்குது ஒரு வாக்கியே ஒரு சென்டென்ஸில் பதானாம் பதங்களனுடைய சங்கேதிதர்த்தம் இந்த பதம் இந்த அர்த்தத்தை தரும் என்கிறது என்பதை அபிதா அபிதா வியாபாரமானது சொல்லிவிட்டு விரமதி நின்றுவிடுகிறது பதானாம் பதங்களனுடைய லாகவாத்து ஒரு கோசரம் பதார்த்த மாத்திரே அந்த வேர்டு மீனிங்கை மாத்திரம் வேர்டு மீனிங்கில் மாத்திரம் சக்தி இருக்குதுன்னு ஒத்துக்கிறான் சரியா அதனுடைய அம்சம் அந்த அந்த ரெண்டு பத அதாவது காம் ஆணைய அப்படின்னு நான் சொன்னேன்னா அந்த காமுக்கு கௌவு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் ஆணையத்துக்கு ஆணைய அப்படின்னு ஒரு கிரியா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டும் இந்த அவிதா வியாபாரமானது ஆனது நின்னுடுமா அதுக்கப்புறம் அந்த அந்த ரெண்டு பதத்தையும் சேர்ந்து ஒரு வாக்கியார்த்தம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த அன்வயாம்சம் எது மூலமாக கிடைக்கிறதுன்னு இவன் ஒத்துக்கிறானா தாத்பரியார்த்தம் மூலமாக கிடைக்கலாம் அபிதா துவாரா கேவலம் பதார்த்த போதக தாத்பரிய விற்பி துவாரா அன்வய ரூப வாக்கியார்த்த போதா இதுதான் இவாளுடைய மதம் ஸோ இதனால் ஒரு பதார்த்தம் ஆர் த மீனிங் ஆஃப் அ வேர்டு வந்து எதனால் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவிதா வியாபாரம் மூலமா புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தாத்ய சக்தி மூலமா அந்த வாக்கியத்துக்கு நமக்கு வாக்கியார்த்தம்ங்கிறது கிடைக்கிறது அந்த சக்தியா ரெண்டு பதங்களுக்கும் ஒரு அன்வயம் எந்த வியாபாரம் மூலமா கிடைக்கிறது அப்படின்னா அது தாத்பரிய விற்பி மூலமா கிடைக்கிறது சரியா இப்போ இப்போ வந்து நான் வந்து இப்போ காம் ஆனையன்னு சொல்றேன் காம்ங்கிறது கௌ ஆணையங்கிறது கிரியா இந்த ரெண்டு பதத்துக்கும் ஒன்றும் டவுட் இல்லை இதில் பதா பதத்தினுடைய அர்த்தம் நமக்கு அபிதா வியாபாரம் மூலமா கிடச்சி விடுறது அதனோட அன்வயம் அந்த ரெண்டு பதத்தையும் சேர்த்து நமக்கு ஒரு வாக்கியமாக கிடைக்கிறது வந்து தாத்பரிய விற்பி மூலமா அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ வந்து கங்காயாம் கோஷகன் இருக்கு அந்த இடத்துல கங்கையில் கோஷம் கங்கா உனக்கு வந்து பதார்த்த ஞானம் வந்து விடுறது கங்கானா கங்கா கங்கையில் கோஷக அப்படின்னா குடிசை அதுவும் கிடச்சி விடுறது ஆனால் அந்த கங்காயாம் கோஷக அப்படிங்கிற அந்த ரெண்டு பதத்துக்கும் சேர்ந்து ஒரு அன்வயம் கிடைக்கணும் இல்லையா அந்த தாத்ய விருத்தி மூலமாக தான் நான் கிடைக்கும்னு இவா ஒத்துன்ட்ருக்கா அபிகித அன்வயவாதி ஆனால் இங்கே கிடைக்கலை ஏன் அப்படின்னா அந்த கங்கைக்கும் கோஷத்துக்கும் ஒரு யோக்கியதா இல்லை ஒரு கம்பேட்டபிலிட்டி இருக்க இல்லை அந்த ரெண்டு வார்த்தையும் சேர்ந்து தாத்பரிய விருத்தி துவாரா ஒரு வாக்கியத்துக்கு அன்வயம் நமக்கு கிடைக்கலை கிடைக்காத பட்சத்தில் நம்ம லக்ஷணாங்கிற ஒரு வியாபாரத்தை நோக்கி போகிறோம் அங்கே லக்ஷணா வியாபாரம் மூலமாக கங்கா தீரே கோஷகங்கிற ஒரு பிரதீதி வருது இதுதான் இந்த அபிஹித அன்வயவாதியினுடைய மதம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து அன்வித அபிதானவாதினகா இது வந்து பிராபாகரர் அவருடைய மதம் அன்விதானாம் அன்விதானாம் அப்படின்னா பிரதமமேவ அன்விதானாம் அதாவது சமன்வித ரூபேண உபஸ்திதானாம் கரெக்டாக சேர்ந்த அர்த்தங்களுடைய அபிதானம் அபிதானம் அப்படின்னா கதனம் அது அன்விதானாம் சேரக்கூடிய பதார்த்தானாம் பதங்களுடைய அர்த்தங்களுக்குத்தான் போதீ சக்தி கிரகாத்து இது இவாளுடைய மதம் காம் ஆனய அப்படின்ற இடத்துல ஆனயன கிரியையா சக காரக பதசிய அது மூலமா பாலக புரிஞ்சுக்கிறோம் அர்த்தத்தை அர்த்தம் அவதாரயதி இதனால் அன்விதானவ பதார்த்தானாம் சக்தி கிரகம் பவதி இது நூ அனன்விதானாம் இவா இது வாளுடைய பட்சம் ஏற்க எந்த எந்த ரெண்டு பதங்கள் கரெக்டாக சேருமோ சேர்ந்த அர்த்த அந் கரெக்டாக சேர்ந்த அர்த்தங்களுடைய பதங்களுக்கு தான் உனக்கு வந்து அர்த்தமானது வரும் அதனால் அன்விதானாமேவ பதார்த்தானாம் அவைகளுக்கு தான் சக்தி பவதி நது அனன்விதானாம் தேன அபிதயவ சக்தி இங்க வந்து வாச்சியார்த்தம் இஸ் ஈக்குவல் டு வாக்கியார்த்தம் வாச்சியார்த்தம் தனி வாக்கியார்த்தம் தனிங்கிறது கிடையாது அவரது மாதிரி தான் வாக்கியார்த்தம் இது அன்வித அபிதான வாதினக மதம் சரியா இருக்கா